அத்தியாயம் 7. குட் காஃபி என்றான் கணேஷ். கப்பை மேஜை மேல் வைத்தான். சுற்றிலும் பார்த்தான். விசில் அடித்தான். லாவிஷ் என்றான். எதிரே ஷைலஜா உட்கார்ந்திருந்தாள். வசந்த் அவளை பார்த்து கொண்டே, உங்கள் கணவர் என்ன செய்கிறார் மிஸ்ஸஸ் பிரபாகர் என்றான். எதிரே அவர்கள் திருமண போட்டோவை பார்த்தான். பிசினஸ் பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர், பல கம்பெனிகளுக்கு டைரக்டர், பணத்திற்கு. கணேஷ் சற்று அவசரத்துடன், மிஸ்ஸஸ் பிரபாகர் அந்த கடிதத்தை காட்டுகிறீர்களா என்றான். கடிதத்தை நிதானமாக பார்த்தான். பார்த்துவிட்டு வசந்திடம் கொடுத்தான். வசந்த், புது மாதிரியான பயமுறுத்தல், செய்தித்தாளிலிருந்து வாக்கியங்களை கத்தரித்து ஒட்டுவது ஒரு புதிய முறைதான். தினமணி போலிருக்கிறது, அச்சை பார்த்தால் என்றான். இது எப்போது வந்தது? இன்று மாலை. கவர் இருக்கிறதா? அதையும் கொடுங்கள். கவரை வாங்கி கொண்டு அதை ஒரு அலட்சிய பார்வை பார்த்துவிட்டு, அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கும் விஷயம் என்ன என்று சொல்கிறீர்களா? ஷைலஜா தயங்கி வசந்தை பார்த்தாள். பயப்படாதீர்கள், நானும் அவனும் ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கில்லை, இந்த விஷயம் சற்று அந்தரங்கமாக, கவலைப்படாதீர்கள். ஷைலஜா மறுபடி தயங்கினாள். மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் அவள் முகம் பளிச்சென்று தெரிந்தது. 28 வயதிருக்கலாம் என்று எண்ணினான் கணேஷ். அவள் கண்கள் பெரிதாக இருந்தன. அவை கணேஷை நேர்பார்வை பார்க்க தயங்கின. மூக்கின் உதட்டின் அமைப்புகளில் ஓர் அழுத்தமும், உதட்டோரத்தில் சற்று பிடிவாதமும், சற்று தடிமனான கீழ் உதட்டில் சற்று சபல குணமும் அவனுக்கு உடனே புலப்பட்டது. குரலில் 25 வயது தெரியவில்லை. மென்மையான குழந்தை குரல். விரல்கள் நீண்டிருந்தன. நகத்தை கடிக்கும் பழக்கம் உண்டென்று தெரிந்தது. சொல்லுங்கள், உங்கள் ரகசியம் எங்களை விட்டு விலகாது. தயாள் என்று ஒருத்தன் நான் காலேஜில் படிக்கிற போது என் கூட சிநேகமாக இருந்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். அவனுடன் பழகிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் என் கணவர் திடீர்னு வந்து புயல் அடிச்சாப்புல என்னை வாரி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல ஒரேடியா உயர்த்தி தூக்கி கொண்டு வந்து விட்டு விட்டார். அப்புறம் நான் தயாளை சந்திக்கலை. அவன் எங்கெங்கெல்லாமோ போய் அவதிப்பட்டான். நான் இந்த வீட்டிலேயே 8 வருஷம் பிரபாகருக்கு மனைவியாக கோயில் மாடு மாதிரி நின்னுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சமீபத்துல தயாள் திரும்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணினான். முதல்ல சந்திக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கும் கற்புங்கிறது இருக்குன்னு நானே எனக்கு நிரூபிச்சுக்கிறதுக்கு. அப்புறம் யோசிச்சு பார்த்ததிலே அவனை போய் பார்த்தா அதிலே ஏதும் தப்பில்லைன்னு தோணுச்சு. பார்த்தேன், பேசினேன். பழைய நாட்களை பத்தி, லெக்சரர்ஸ் பத்தி, அவன் என்னையே இத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்ததை பத்தி. அதுக்கப்புறம் அவனை 2-3 தடவை பார்த்தேன். கணவருக்கு தெரியாம? தெரியாமத்தான். தெரிஞ்சா என்னை வீட்டுக்குள்ளே விடமாட்டார். கோபக்காரர். தயாள் வேடிக்கையான ஆசாமி. என்கிட்ட என்ன இருக்கோ நேசிக்கிறான். காலையிலே பார்த்துட்டு சாயங்காலம் கடுதாசி எழுதுவான். என்னை பத்தி கவிதை எழுதுவான். என்னை விடுங்க. நான் முதல்ல அவனை சந்திக்கிற போது, சந்தித்த போது, பார்த்தபோது அதிலே எனக்கு ஒன்னும் தப்பா தோணலை. இப்ப நான் உங்க கூட பேசலையா? வித்தியாசமா எதுவும் இல்லை. எதுவும் நினைக்கலே நான். ஆனா சமீபத்துல என் மனசு கொஞ்சம் வேடிக்கை காட்டுது, கொஞ்சம் ஆசைப்படுது, கொஞ்சம் பாவம் பண்ணுது. தயாள் கிட்ட பணம் வேணுமான்னு கேட்டேன். வேண்டாமாம், நான் தான் வேணுமாம். என்னோட அவன் மறுவாழ்வு வாழப்போறானாம். கூப்பிட்டான். முதல்ல சிரிப்பா இருந்தது. அப்புறம் அந்த ஆசை எனக்கு ஒரு மாறுதல், ஒருவித விடுதலைன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. பிரபாகர் மாதிரி மனசாட்சி கலக்காத மெஷின் ஆசாமி கிட்ட 8 வருஷம் வாழ்ந்த அப்புறம் இந்த பாதையிலே பாவம் இருந்தாலும் வசீகரம் இருக்கு, ஒரு அட்வெஞ்சர் இருக்கு. தினம் தினம் ஒரே விஷயங்களை 8 வருஷமா செஞ்சு அழுத்து போச்சு. அழுத்து போன உணர்ச்சிகள், மரத்து போன எனக்கு எதிரே ஒரு கவர்ச்சிகரமான பாவம் கூப்பிடுகிறது. தவித்து கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த கடிதம். நான் தயாளை சந்திச்சதை யாரோ பார்த்து இப்போது பணம் கேட்டு கடிதம் எழுதி இந்த விவகாரத்துக்கு ஒரு அவசரம் ஏற்பட்டு விட்டது. விஷயம் சிக்கலாயிடுச்சு.
கணேஷ் கடிதத்தை வாங்கி மறுபடி படித்தான். இது உங்க கணவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எப்பவாவது தெரிஞ்சுதானே ஆகணும். இல்லை கணேஷ், நான் இன்னும் தீர்மானிக்கலை. தயால் கிட்ட நான் தேடற நிம்மதி கிடைக்குமான்னு எனக்கு இன்னும் தெளிவாக தெரியலை. நடுவிலே அது வந்ததும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலை. ஐசி, நீங்க கணவரோடு தொடர்ந்து வாழறதா தீர்மானிச்சா நீங்க தயாலை சந்திச்சது அவருக்கு தெரியக்கூடாது. அதற்கு இந்த பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்க எல்லாத்தையும் விட்டுறதா நினைச்சா அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டுட்டு பேசாம ரயிலை புடிச்சிடலாம், இல்லையா? ஆம். என்ன செய்யறதுன்னு நீங்க இன்னும் தீர்மானிக்கலை? இல்லை, என்ன செய்யறது சொல்லுங்களேன் கணேஷ். நானா? ஓ நோ, நான் வெறும் வக்கீல். உங்க மனம், உங்கள் கடந்த கால நிகழ்ச்சிகள், உங்கள் குணம் எல்லாவற்றையும் பொறுத்து இருக்கிற சிக்கலான டிசிஷன் இது. இந்த விஷயத்தில் நான் ஒன்னும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா சொல்லுங்க, மனசை விட்டு வெளி உலகத்துக்கு வந்திருக்கீங்கன்னா சில உபதேசங்களை உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். சொல்லுங்க பிளீஸ். முதல்ல இந்த கடிதம் பத்தி உடனே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், கடிதத்திலே 10,000 ரூபாய் கேட்டிருக்கே, அதை தவிர எப்படி எங்கே கொடுக்கிறது என்பதை பற்றி விவரம் இல்லை. எனவே அடுத்த கடுதாசி வரும் வரைக்கும் உங்க கணவருக்கு தெரிஞ்சு போய்விடுமே என்கிற பயம் வேண்டாம். எனவே நீங்க உங்க வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி தீர்மானிக்கிறதுக்கு இவ்வளவு அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. நீங்க உங்க கணவரோடு தொடர்ந்து வாழறீங்களோ அல்லது அந்த தயால் கூட வேற வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அதை இன்னைக்கு ராத்திரி எடுக்காதீங்க. நாளைக்கும் வேண்டாம், நாளன்னைக்கு வேண்டாம். பின்ன எப்ப, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ரிஜிஸ்ட்ரேஷனா இல்லை மந்திரம் கிந்திரம் சொல்லி? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. வசந்த், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 பாஸ் என்றான் வசந்த். மிஸ்டர் கணேஷ், நான் என் கணவரை டிவோர்ஸ் பண்ண முடியுமா? முடியும், காரணம் வேணும். என்ன காரணம் சொல்வேன், காரணம் எல்லாம் மனசுல இருக்கே. எதா இருந்தாலும் 8 வருஷமா வாழ்ந்து களைச்சு போயிடுச்சுங்கிறதை காரணமா காட்ட முடியாது. அவர் உங்களை கொடுமைப்படுத்தினாரா என்றான். ஒரு விதமான கொடுமைதான். கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மிஸ்ஸஸ் பிரபாகர், சட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்க நிலைமை என்னங்கிறதை சொல்லிடுறேன். நீங்க உங்க கணவரோட வாழ விருப்பம் இல்லைனா ரெண்டு வழி இருக்கு. ஜுடிஷியஸ் செப்பரேஷனுக்கு மனு போடலாம், இல்லை விவாகரத்து கேட்கலாம். இரண்டுக்குமே தகுந்த காரணங்கள் வேண்டும். முதலில் அடல்ட்ரி, அது உங்கள் கேஸில் அவர் விவாகரத்து கோரினால்தான் செல்லும் என்று தோன்றுகிறது. அவள் கண்கள் சிவந்து ஏறக்குறைய கண்ணீர் ததும்பியது. நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றாள். சாரி, நான் காரணங்களை மட்டும் சொல்கிறேன். அடுத்தது 3 வருஷம் இருவரும் தனித்து இருக்க வேண்டும், அல்லது உங்க கணவர் ஜெயிலில் 7 வருஷ தண்டனையில் இருக்க வேண்டும், அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை கொடுமைப்படுத்தி இருக்க வேண்டும், அல்லது புத்தி சரியில்லாமல் இருக்க வேண்டும், அல்லது சில ரகசிய வியாதி இருக்க வேண்டும். இது சட்டம். சட்டம் பொதுவாக இந்திய திருமணத்தை காப்பாற்றத்தான் முயற்சிக்கிறது. துரோகத்தையும் கொடுமைப்படுத்தியதையும் கோர்ட்டில் தகுந்த சாட்சிகளுடன் நிரூபிக்க வேண்டும். மிகவும் கஷ்டம். எனவே விவாகரத்து என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. பாஸ், இருவரும் மனமொப்பி சம்மதித்தால் மியூச்சுவல் கன்சென்ட் படி அவர்கள் பிரியலாம், செக்ஷன் 28 என்றான் வசந்த். அவர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் என்றாள் ஷைலஜா. டிஃபிகல்ட் என்றான் கணேஷ். ஷைலஜா சற்று நேரம் யோசித்தாள், சற்று தயங்கினாள், சற்று மென்று விழுங்கினாள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கள். எங்களுக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லை. என்னை லேடி டாக்டர் பரிசோதித்துவிட்டு என்னிடம் ஏதும் குறையில்லை என்று சொல்லியிருக்கிறார். கணேஷ் யோசித்தான். வசந்த், என்ன சொல்கிறாய்? வசந்த் உடனே, முடியும் பாஸ், கல்யாண சமயத்தில் பார்ட்டியிடம் அந்த குறை இருந்தது என்று நிரூபிக்க வேண்டும். இன்னமும் அதே குறை இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டும். திருமணத்தை ரத்து செய்வதற்கு பெட்டிஷன் கொடுத்து டிகிரி வாங்க வேண்டும். விஸ்வாஸ் அண்ட் விஸ்வாஸ் என்று கல்கட்டாவில் 1971 ஒரு கேஸில் நிரூபணம். எப்படி, கஷ்டம்தான். மிஸ்ஸஸ் பிரபாகர், என்னை கேட்டால் நீங்கள் இதை இன்னும் தீர யோசிக்கலாம் என்று தோன்றுகிறது.
உங்களுக்கு உங்கள் கணவனை விட்டு பிரிய வேண்டும் என்றால் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் நீங்க இன்னும் அதை தீர்மானிக்கவில்லை. இன்னும் உங்கள் மனசு ஸ்திர நிலையில் இல்லை. உங்கள் கணவரிடமிருந்து உங்களால் பிரிய முடியும். அவருடன் இன்னும் சில மாதங்கள், ஏன் ஒரு வருஷம் இருந்து பாருங்களேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் அவருடன் இதயத்தை திறந்து பேசி. ஏன் இப்படி நீங்கள் விவாகரத்தை பற்றி நினைப்பதை கூட அவரிடம் சொல்லலாம் என்று தோன்றுகிறது எனக்கு. அல்லது சில மாதங்கள் பிரிந்திருந்து மறுபடி சேர்ந்தால் கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள உதவும் என்று நம்புகிறேன். எதற்கும் நீங்கள் அந்த கடிதத்தை பற்றி கவலையே படாதீர்கள். இதை வைத்துக் கொண்டு அவசரப்பட வேண்டாம். மறுபடி கடிதம் ஏதாவது வந்தால் உடனே எனக்கு போன் பண்ணுங்கள். நான் சமாளிக்கிறேன் அந்த ஆசாமியை. நிம்மதியாக தூங்குங்கள். விலகவோ சேரவோ இரண்டுக்குமே நான் இருக்கிறேன். முடிந்தால் நாளை மாலை மறுபடி வருகிறேன். கணேஷ் கிளம்பும் போது அந்த கடிதத்தை உரையுடன் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அத்தியாயம் 8. காரில் திரும்பும் போது கணேஷ் வாட் டு யூ திங்க் என்றான். அவள் மகா குழப்பத்தில் இருக்கிறாள். எனக்கு கணவனை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. பார்க்கலாம், பார்த்து பேசலாம். பாவி பயலே, இப்படி முத்து மாதிரி ஒரு பெண்டாட்டியை சரியாக வைத்துக் கொள்ள தெரியாமல் இழக்கப் போகிறாயடா என்று சொல்லி பார்க்கலாம். இந்த லெட்டரை பத்தி என்ன நினைக்கிற? யார் எழுதியதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் பாஸ். வெளி உரையிலே போஸ்ட் மார்க்கை பார்த்தேன். மவுண்ட் ரோடு போஸ்ட் ஆபீஸ்லே போஸ்ட் ஆகி இருக்கு. கடுதாசியை யார் எழுதினதுன்னு கண்டுபிடிக்கிறது முடியவே முடியாது. எல்லாம் அச்சு. ஸ்காட்லாண்ட் யார்டிலே கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் லண்டன்ல இருக்கிற போது பிரியா கேஸ் ஞாபகம் வர்றது. எப்படி? அட்ரஸ் டைப் அடிச்சிருக்கே, டைப்ரைட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க முதல்ல. அதுக்கு ஸ்காட்லாண்ட் யார்டு வேண்டாம் பாஸ், வசந்தே போதும். டைப்ரைட்டர் காத்ரேஜ் ஏபி. ஆனா மவுண்ட் ரோட்டில எவ்வளவு ஆபீஸ் இருக்கு, எவ்வளவு காத்ரேஜ் இருக்கு. வெட்டி வேட்டை. அப்போது மணி 12:30. ஒரு சிறிய டீ கடையில் காரை நிறுத்தி கடக்காக 2 டீ பருகிவிட்டு இன்னும் ராத்திரியில் விழித்திருந்து எவனோ எவனோடோ செய்த சச்சரவுக்கு வாதாட சட்ட புத்தகங்கள் காண அலச சென்றார்கள். அவர்களும் ஏறக்குறைய அந்த இரவு பூரா கண் விழித்திருந்தார்கள். ஷைலஜா நிம்மதியாகவே தூங்கினாள். பிரபாகர் ராத்திரி பூரா தூங்காமல் அடிக்கடி சிகரெட் பிடித்து கொண்டு யோசித்து கொண்டு நீல நிற மாத்திரைகளை விழுங்கிக் கொண்டிருந்தார். ஷைலஜா அதிகாலையில் மைசூர் ராஜாவின் அரண்மனையில் தனியாக ஒரே இடத்தில் ஓடுவது போல் கனவு கண்டாள். கனவில் 2 பேரும் அவளை துரத்தினார்கள். அத்தியாயம் 9. மறுதினம் ஷைலஜா எழுந்ததும் தெம்பாகவே இருந்தாள். கணேஷுடன் ராத்திரி பேசினதில் அவள் வாழ்வின் பிரச்சனை தீராவிட்டாலும் சற்று தெளிவாகி இருந்தது. கணவருடன் வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் விடுதலை கிடைக்க சட்டத்தில் வாய்ப்பு இருப்பது அவளுக்கு திடீரென்று புதிய பலம் கொடுத்தது. அந்த துல்லியமான காலையில் தப்பான ஆசைகள் எதுவும் எழவில்லை. எனக்கு முதலில் வேண்டியது மாறுதல். மாறுதல் என்றால் திரும்ப முடியாத பெரிய மாறுதல் இல்லை. என் தினசரி சலிப்பிலிருந்து மெலிதான மாறுதல் முதலில் வேண்டும். சமயக்காரனின் குழந்தையை பற்றி விசாரித்தாள். அவனுக்கு அம்மாவின் திடீர் கரிசனம் ஆச்சரியம் தந்தது. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பொட்ட பசங்கம்மா. இந்தாங்க, ஏதாவது அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க. மத்தியானம் வர வேண்டாம். டிரைவர்கிட்டையும் சொல்லிடுங்க. குளித்துவிட்டு தனக்கு பிடித்தமான அந்த கருநீல சாரியை அணிந்து கொண்டாள். அதன் டெரிலின் ஸ்டாட்டிக் மின்சாரத்தில் பரபர வென்றது. அதே கருநீலத்தில் பொட்டிட்டு கொண்டு மறுபடி கருநீலத்தில் காதணிகள் அணிந்து கொண்டு திரும்பவும் கருநீலத்தில் வளையல் அணிந்து கொண்டு தன்னை கண்ணாடியில் அதிகமாக பார்த்து கொண்டாள். கணேஷ் என்ன ருசிகரமான மனிதர்! அவருடன் பேசியதில் அவளுக்கு புது தெம்பு ஏற்பட்டுவிட்டது. ஒரு புதிய உற்சாகம், புதிய பக்க பலம். டெலிபோனை எடுத்து கணேஷின் நம்பரை சுழற்றினாள். கணேஷ் சார், ஷைலஜா, தூங்கிட்டு இருந்தீங்களா? இனிமேதான் தூங்க போறேன். எப்படி இருக்கீங்க? தெம்பாத்தான். ஐ எம் கிளாட் டு ஹியர் தட். உங்களோட ராத்திரி பேசினதுல எனக்கு பல விசாரங்கள் சின்னதா போய்
கரைஞ்சு போயிடுச்சு. நான் நீங்க சொன்னாப்ல உடனே தீர்மானிக்க போறதில்ல, கொஞ்சம் ஊற போட்டுட்டு சிந்திச்சுட்டு தான் செய்ய வேண்டிய காரியம் இது. வெரி குட். இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் உங்களால வர முடியுமா? இன்னைக்கு சாயங்காலமா? வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். நல்லதா காஃபி போட்டு தரேன். பார்க்கலாம். ஐ வில் ட்ரை. ட்ரை வேண்டாம், கட்டாயம் வந்தே ஆகணும். சரி. ஷைலஜா செந்தூர பூவே என்று முணுமுணுத்து கொண்டே வீட்டை பூட்டிவிட்டு தனியாக நடந்து சென்று பஸ் ஏறி சாரதா மாண்டிசோரி பள்ளிக்கு சென்றாள். சுப்புலட்சுமி, அட ஷைலஜா, என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்றாள். சுப்பு, எப்படி இருக்க? அதான் பாக்குறியே. சுற்றிலும் பார்த்தாள். ஏகப்பட்ட பெண் குழந்தைகள், 3 வயதிலிருந்து 8 வயது வரை பொம்மைகள் போல் சுத்தமாக தலை சீவி கொண்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு பிஸ்கட் கடித்து கொண்டு பேட்ட கேக் பேட்ட கேக் பேக்கர்ஸ்மேன் என்று ரைம் சொல்லி கொண்டு, சுப்பு எனக்கு இங்க ஒரு வேலை கிடைக்குமா? உனக்கா வேலையா? ஏன், நான் தான் இல்லாத குறை 200 ரூபாய்க்கு இவைகளை கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு. உனக்கு என்னடி குறை? ஷைலஜா குழந்தையை பார்த்து கொண்டே, தே ஆர் லவ்லி என்றாள். முதல் தினம் மட்டும்தான் லவ்லி, ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் பிடிவாதம் உனக்கு தெரியுமா? இதோ பார், ஜன்னல் பக்கத்துல உக்காந்துருக்கு பாரு, உம்முன்னு மூஞ்சியை வச்சுண்டு. சுப்பு, இங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? 150 ஆரம்பிச்சு தலையெல்லாம் நரைச்சு போனப்புறம் 250 ஆகும். நீ நிஜமாவே கேக்குறியா? ஆமாம் சுப்பு, எனக்கு ஒரு மாறுதல் தேவையா இருக்கு. எனக்கு ஒரு வேலை வாங்கி தருவியா? சொல்லி பாக்குறேன். உன் ஹஸ்பண்ட் சொன்னா நடக்கும். எதுக்கும் அந்த மனுவை பூர்த்தி பண்ணி கொண்டு வா. பள்ளியிலிருந்து மவுண்ட் ரோடு சென்று புக் சென்டரில் கொஞ்ச நேரம் மேய்ந்தாள். குழந்தைகள் மனோதத்துவம் பற்றி ஒரு புத்தகம் வாங்கினாள். ரிஷபராசிக்கு 1978 வருஷம் பலன் புத்தகத்தையும் வாங்கி கொண்டாள். கிரகங்கள் இந்த வாரம் சில சொந்த பிரச்சனைகளில் தீர்வு காண்பதில் சாதகமாக இருக்கின்றன. ஆரம்பத்தில் சற்று மந்த நிலையில் இருக்கவும் அதை களைந்தறிய இதுதான் சமயம். மற்றவர் சொற்களை கேட்கலாம். 15ஆம் தேதி நிலை துரித கதி அடைகிறது. ஒரு நண்பனோ உடன் தொழில் புரிபவனோ அதை தூண்டிவிடுவான். கடந்த கால தப்புகளை நின்று பாடங்கள் பெறுக. சிரித்து கொண்டே அந்த புத்தகத்தை மூடிவிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள். 10 ஆவ்ரோ விமானம் 11:35 தரையை தொட்டு ஓடிவிட்டு திரும்பி மெல்ல நின்றது. அதிலிருந்து சிதறிய சில பிரயாணிகளில் கடைசியாக பிரபாகர் இறங்கினார். கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு டெர்மினலை நோக்கி விரைவில் நடந்தார். லக்கேஜ் ஏதும் இல்லாததால் நேராக கண்ணாடி கதவுகளை விலக்கி கொண்டு டாக்ஸி பிடித்து ஸ்ரீராம் காலனி என்றார். நடுப்பகலின் சோம்பேறித்தனத்தில் காலனி வெறிச்சென்று இருந்தது. டாக்ஸியை அனுப்பிவிட்டு வாசலுக்கு வந்து கதவின் மணிப்பொத்தானை அழுத்தினார். சற்று நேரம் காத்திருந்து மறுபடி அழுத்தினார். காத்திருந்தார். ஒரு சிகரெட் பற்ற வைத்தார். தன் பையில் இருந்த டூப்ளிகேட் சாவியை எடுத்து கதவின் டோர் லாட்சை முயன்று பார்த்தார். லாட்ச் விலகி கொண்டு மிக மெதுவாக பின்வாங்கியது. உள்ளே நுழைந்தார். ஷைலஜா இல்லை. அவனை பார்க்கத்தான் போயிருக்கிறாள். சோபாவில் உட்கார்ந்து அந்த சிகரெட்டை பாழாக்கி அணைத்துவிட்டு சற்று நேரம் யோசித்துவிட்டு அடுத்த அறைக்கு சென்று கண்ணாடி அலமாரியில் இருந்த விஸ்கி பாட்டிலை எடுத்துக்கொண்டு ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து அதன் ஃப்ரீசரில் இருந்து 2-3 ஐஸ் துண்டங்களை கண்ணாடியில் போட்டுக்கொண்டு அந்த துண்டங்களின் மேல் விஸ்கி சுத்தமாக 4-5 விரட்கடை ஊற்றி கொண்டு 4 அசைத்து மடக்கென்று விழுங்கினார். அது நெருப்பு சரடு போல் தனக்குள் செல்வதை உணர்ந்தார். எதிரே ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்த அவர்கள் கல்யாண போட்டோ தெரிந்தது. வயது வித்தியாசம் அப்போதே தெரிந்தது. அவர் மண்டையில் மெலிய வழுக்கை, இவள் இளமை. கிராதகி சிரிக்கிறாள் பார். ஐஸ் துண்டம் கிளிங் என்று ஆமோதித்தது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கொண்டு மறுபடி ஒரு மடக். காதெல்லாம் சூடேறியது. நாக்கு உலர்ந்தது.
மெதுவாக நடந்து பெட்ரூமுக்கு சென்றார். அவள் புத்தகங்களும் புடவைகளும் என்னென்னவோ வர்ண வர்ண அலங்கார தினுசுகளும் இறைந்து கிடந்தன. கண்ணாடியில் தெரிந்த பிரபாகர் தள்ளாடினார். அவர்கள் கல்யாண போட்டோ ஆல்பத்தை அசிரத்தையாக பிரித்து புரட்டினார். லேஸ் காகிதங்களுக்கு மத்தியில் அந்த திருமணத்தின் சாத்தியங்கள் உறைந்திருந்த புகைப்படங்கள். பார்ட்னருடன் சிரித்து கொண்டு, மந்திரியுடன் சிரித்து கொண்டு, திரை நடிகனுடன், பிசினஸ் நண்பர்களுடன் அந்த இளைஞன் ஒரு புத்தகத்தை பரிசளிக்கிறான். யார் இவன்? இவன்தான் தயாளா. மறுபடி விஸ்கி தேவையாக இருந்தது அவருக்கு. ஹாலுக்கு வந்தார். கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. திரும்பினார். தயாளின் காதலி. திடுக்கிட்டாள். அட, நீங்க வந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாமா, அதிர்ச்சியா இருக்குது இல்ல? ஷைலஜா உள்ளே வந்தாள். புத்தகங்களை வைத்தாள். வேலை முடிஞ்சிட்டுதா? இல்லை. உடம்பு கிடம்பு சரியா இல்லையா? இல்லை. அவளை நேராக பார்த்தார். ஏன் அப்படி பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? மேஜையிலிருந்த காலி கிளாஸை பார்த்தாள். எங்க போயிருந்த? மவுண்ட் ரோட்டுக்கு. ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு புக்ஸ் வாங்கிக்கிட்டு. யாரு ஃப்ரெண்டு? தயாளா. தயாளா யாரு? ஷைலா, உனக்கு தெரியாதாக்கும். என்னம்மா நீ என்ன சொல்றீங்க? இத பாரு, பாசாங்கு வேலையெல்லாம் வேண்டாம். உன் விஷயம் பூரா எனக்கு தெரியும். நேத்திக்கு சாயங்காலம் எங்கே போன, யாரை பார்த்த, என்ன தீர்மானிச்ச, எல்லாம் எனக்கு தெரியும். ஷைலஜாவின் உதடுகள் துடித்தன, சற்று வியர்த்தன. எப்படி சமாளிக்க போகிறேன்? என்ன சொல்ல போகிறேன்? நீங்க என்ன முடிவு கட்டினீங்க? நீ என்ன முடிவு கட்டியிருக்க? அவள் மௌனமாக இருந்தாள். யோசி, யோசி பெண்ணே. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னால் கணவன் சமாதானம் அடைவான்? யோசி. நீ அவனை போய் பார்த்தது நிஜமா இல்லையா? தயக்கத்துடன், நிஜம்தான் என்றாள். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் சென்ட்ரல் ஸ்டேஷனிலே எங்கே போறதா உத்தேசம்? எங்கேயும் போறதா உத்தேசம் இல்லை. பொய் சொல்லாதடி. இத பாருங்க, நீங்க விஸ்கி சாப்பிட்டிருக்கீங்க, நிலை குழஞ்சி பேசுறீங்க. பிளீஸ், இதை பத்தி அப்புறம் பேசலாம். இப்பவே பேசிடலாம் கண்ணு. ஒன்னில்ல ஒன்னு தீர்த்திடலாம். ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம இதை பத்தி பேசி தீக்கதான் பிளேனை பிடிச்சு ஓடி வந்திருக்கேன். நீ செஞ்ச காரியம் ரைட்டா சொல்லு. தப்புதான். நீ செய்ததுக்கு நான் உன்னை டைவோர்ஸ் பண்ணலாம் தெரியுமா? பண்ணிடுங்களேன். பண்ண மாட்டேன். அவ்வளவு சுலபமா முடிஞ்சிடுற காரியமா இது? 8 வருஷம் டி, நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. இத பாருங்க, எனக்கு உங்ககிட்ட நிம்மதி இல்லை. நான் அவனை சந்திச்சது நிஜம். ஆனா நான் என்ன செய்யறதுங்கிறது இன்னும் தீர்மானிக்கலை. எனக்கு என்ன உரிமை இருக்குது? சட்டப்படி நான் என்ன செய்ய முடியுங்கிறது எனக்கு இப்ப தெரியும். ஆனா உங்க கூட சமாதானமா இருக்க முயற்சிக்கிறது தான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். நாம கொஞ்ச நாள் பிரிஞ்சு தனியா இருக்கலாம்னு படுது எனக்கு. தனியாவா? காதலனுடையா? அவனை பத்தி இப்ப பேச்சே இல்லை. நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் பிரியறது அவசியம்னு எனக்கு படுது. தனியா போயிட்டா அப்பப்ப அவனை பாத்துக்கலாம் பாரு. குடிச்சிட்டு அசிங்கமா பேசாதீங்க. நீ செய்யற காரியம் அசிங்கம் இல்லை. புருஷன் வெளியூர் போயிருக்க போது பீச்சில இன்னொருத்தனோட. பிளீஸ் நீங்க நிலையிலே இல்லை, சாயங்காலம் பேசலாம். பிரபாகர் மறுபடி ஊற்றிக்கொள்ள அவள் அவரிடம் சென்று தடுக்க, அவர் கையை உதற கண்ணாடி ஐஸ் கட்டிகளுடன் கீழே உருண்டது. குப்பையில கிடந்தவளை தூக்கிக்கிட்டு வந்து உனக்கு வாழ்வு கொடுத்து, இடம் கொடுத்து, கேட்டதெல்லாம் கொடுத்து, உடம்பெல்லாம் தங்கமா இழைச்சு போட்டு ஷைலஜா ஆத்திரத்தில் வெடித்தாள். யாருக்கியா வேணும் உன் நகை? எனக்கு வேண்டியது ஒரு குழந்தை. அதை கொடுக்க முடியுமா உன்னால? பேசுறியே என்னவோ. உன் கையாலாகாத தனம் எனக்கு தெரியாதா? அதை வச்சுக்கிட்டு தான் நான் விவாகரத்தை கேட்க போறேன். ஐயோ அம்மா. பிரபாகர் அவள் கன்னத்தில் அடித்த அடி 10 செகண்டுகளுக்கு அவள் உள்ளே விண் என்று ஒலித்தது. போயிடுவியாடி? போவேன், என் இஷ்டம். ஆனா எப்ப போவேன், எப்படி போவேன்னு சொல்ல மாட்டேன். 8 வருஷம் பொறுத்தது போதும். போதும், போதும் உன்னோட சவகாசம். பிரபாகர் மறுபடி ஓங்க, அடி, அது ஒண்ணுதானே உன்னால முடியும் என்றாள். பிரபாகர் பக்கத்திலே ஆயுதம் தேட அவள், நான் போறேன், இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கிளம்ப, அவளை மூர்க்கமாக இழுக்க முயற்சிக்க அவளுக்கு முதலில் அந்த பயம் ஏற்பட்டது.
பிரபாகர் இல்லை இது, தன்னிலையில் இல்லாத வேறு ஏதோ ஒரு மிருகம். கதவை நோக்கி ஓடினாள். பிரபாகர் குறுக்கிட்டு கதவை படியென்று காலால் உதைத்து மூடினார். டெலிபோனை நோக்கி ஓடினாள். புலி போல பாய்ந்து வந்தார். வீல் என்று கத்தினாள். அவள் வாயை பொத்தி வேதனை எல்லை வரையிலும் முறுக்கி, கத்தாதே, கத்தக்கூடாது, கத்தினா தீத்து போடுவேன் என்றார். ஒவ்வொரு வார்த்தையிலும் விஸ்கி இருந்தது, உஷ்ணம் இருந்தது. அவள் கழுத்தை சுட்டது. திமிரி கொண்டு விடுவித்துக் கொண்டு படுக்கையறையை நோக்கி ஓடினாள். கதவை சாத்தினாள். கூட ஓடி சாத்திய கதவை காலால் தடுத்து தானும் அறையில் நுழைந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டு உள்ளே தாளிட்டார். வேண்டாங்க, வேண்டாங்க, என்ன செய்ய போறீங்க? வேண்டாங்க, நான் உங்களை விட்டுட்டு ஒரு அடி எடுத்து வைக்கலீங்க, உங்க கூடவே இருக்கேங்க, நான் செஞ்சது தப்புங்க, தப்புங்க. பிரபாகர் சிரித்தார். அவர் பார்வை அறையில் தேடி படுக்கை கட்ட காத்திருக்கும் வலுவான கயிற்றின் மேல் நிலைத்தது. மெதுவாக சென்று அதை எடுத்துக்கொண்டு கையில் அதை சுற்றி சுற்றி கொண்டே ஷைலஜாவை நெருங்கினார். ஷைலஜா வீறிட்டாள், மிக உறக்க வீறிட்டாள். அந்த அறை ஏர்கண்டிஷன் செய்யப்பட்ட அறை, அத்தனை ஜன்னல்களும் மூடி திரை மறைத்த அறை. ஷைலஜாவின் அலறல் மூடிய கதவை கடந்து ஹாலிலேயே வலுவிழந்து கேட்டது. ஹாலை கடந்து தோட்டத்தில் அது இன்னும் மெலிசாகத்தான் கேட்டது. தோட்டத்தை கடந்து தெருவில் அது கேட்க கூட இல்லை. தெருவில் சற்று தூரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த இருவருக்கு கேட்டிருக்கவே இருக்காது. என்ன செல்லப்பன், சௌக்கியமா? ஏதோ இருக்கேங்க. எங்க போறீங்க? ஸ்டவ்வுக்கு திரி வாங்கறதுக்கு. வெயில் ஜாஸ்தி இல்லை, பிப்ரவரியிலேயே இப்படி கொளுத்துதே, இன்னும் ஏப்ரல் மாசம் எப்படி இருக்குமோ. பிரபாகர் அறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தார். நேராக பாட்டிலை அடைந்து விஸ்கி ஊற்றி கொண்டார். கைகள் நடுங்க மிச்சமிருந்த ஐஸ் துண்டங்கள் குலுங்கி சிரித்தன. சட்டையெல்லாம் வேர்வையில் நனைந்திருந்தது. ஷைலஜா, ஷைலஜா என்று விக்கி விக்கி அழுதார். நான் என்ன செய்து விட்டேன், எப்படி செய்து விட்டேன்? ஐயோ ஷைலஜா, ஷைலஜா. கணவரின் உருக்கமான அறைக்கூவலை கேட்கவே முடியாத ஷைலஜா படுக்கை அறையில் பாதி படுக்கையிலும் பாதி வெளியிலுமாக உடல் துவண்டு கிடந்தாள். ஷைலஜா இறந்திருந்தாள். பிரபாகர் விஸ்கியை குடிக்காமல் வைத்துவிட்டு தீர்மானமாக டெலிபோன் அருகில் சென்றார். டைரக்டரியின் முதல் பக்கத்தில் அவசர போலீஸ் உதவிக்கு எண்களை சுழற்றுவதற்கு முன் யோசித்தார். இன்ஸ்பெக்டர், என் பெயர் பிரபாகர். என் வீட்டில் ஒரு குற்றம் நிகழ்ந்துவிட்டது. நான் என் மனைவியை கொன்றுவிட்டேன். அதற்கான பூரண பொறுப்புகளையும் நான் ஏற்று. டெலிபோன் மணி அடித்தது. பிரமித்து அதை எடுத்தார். அந்த கணத்தில் அவர் செயல்களின் பாதை திரும்பியது. ஹலோ ஷைலஜா, தயால் ஹியர். டிக்கெட் எல்லாம் வாங்கிவிட்டேன். இன்னைக்கு ராத்திரி சரியா 7:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடு. ஷைலஜா, ஹலோ, ஹலோ, யாரு? ராங் நம்பர் என்றார். வைத்தார். சற்று நேரம் டெலிபோனின் ரிசீவரை விடுவித்து மேஜை மேல் வைத்தார். இனி டெலிபோன் கூப்பிடாது, ராத்திரி கிளம்ப இருக்கிறாள். நன்றி இல்லாதவள். அவளுக்கு நான் கொடுத்த தண்டனை சரியே. நான் யார், எப்படிப்பட்டவன், என்ன ஒரு மதிப்பு எனக்கு? தொழிலில், சமூகத்தில் எனக்கென்று வாய்த்தவள் எனக்கு துரோகம் செய்தாள். அதற்கு தண்டனை கிடைத்து விட்டது. தண்டனை கொடுத்தது நான் இல்லை, என்னுடன் வந்து புகுந்து கொண்ட ஏதோ ஒன்று. நான் அவளை கொள்வதாகவே இல்லை. அவள்தான் தண்டனையை விலைக்கு வாங்கி கொண்டாள். அதற்காக நான் எதற்கு தூக்கு கயிறில் தொங்க வேண்டும்? எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது, எவ்வளவோ தினங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ பெண்கள் காத்திருக்கிறார்கள். அறைக்குள் சென்றார். படுக்கையில் கிடந்த தன் மனைவியை பார்த்தார். இறந்ததன் சாத்தியம் கழுத்தில் இரண்டு கருநீல கோடுகளாக தெரிய, கண்கள் திறந்திருக்க, தலை சரிந்திருக்க, ஷைலஜா தனக்கு பிடித்த கருநீல சாரி அணிந்து கொண்டிருந்தாள். அதே கருநீலத்தில் பொட்டிட்டு கொண்டு திரும்பவும் கருநீல வளையல்கள் அணிந்து கொண்டு இறந்து கிடந்தாள். அவள் அறையை சுற்றுமுற்றும் பார்த்தார். எல்லா கதவுகளும் அடைத்திருக்க, திரைகள் மூடியிருக்க, கதவை பார்த்தார். கதவின் அருகிலிருந்த ஜன்னலை பார்த்தார். மேலே பார்த்தார். உத்தரத்தில்
எதிர்கால தொட்டிலுக்கு என்று வளையம் பதித்திருந்தது. தீர்மானித்தார். ஒரு மணி நேரம் கழித்து பிரபாகர் வீட்டு கதவை சாத்தி கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று வேலி கம்பியை பிரித்து நுழைந்து பின்பக்கத்து காலி மனையில் நடந்து அடுத்த தெருவுக்கு வந்து நிழலோரமாக நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்து மெயின் ரோட்டில் நடந்து 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 டாக்ஸி பிடித்து டாக்ஸி செல்லும் போது இரு மருங்கிலும் கூர்ந்து கவனித்து ஒரு இடத்தில் நிறுத்த சொல்லி டாக்ஸியை விடுவித்தார். அங்கே ஃபர்னிச்சர் தயாரிக்கும் கடை ஒன்று இருந்தது. டைனிங் டேபிள்கள், நாற்காலிகள், சாந்தி கல்யாண கட்டில்கள், கார்களுக்கு மெத்தைகள். உள்ளே ஒரு பெண் 3x3 இடத்தில் டைப்படித்து கொண்டிருந்தாள். கடைக்கு வெளியே ஒரு தச்சன் இழைத்து கொண்டிருந்தான். வார்னிஷ் மனம் நிரம்பி இருந்தது. பிரபாகர் அந்த தச்சனிடம் சென்றார். ஏம்பா, அர்ஜெண்டா ஒரு வேலை இருக்கிறது ஸ்ரீராம் காலனியில, வரியா? என்ன வேலைங்க? ஒரு ஜன்னல்ல ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கு, போட்டு தரணும். இப்ப ஆவுறதில்லைங்க, தலைக்கு மேல வேலை இருக்குது. பரவாயில்லை, வாப்பா, 10 நிமிஷம் வேலை. இப்ப முடியாதுன்னா? 50 ரூபாய் நோட்டை பார்த்ததும் அவன் உடனே மாறினான். உள்ளே அந்த பெண்ணை பார்த்தான். டைப் டைப் டைப். சரி, வரேங்க என்றான். அவர்கள் வீட்டை நெருங்க பிரபாகர், அப்படியே போய்கிட்டீரு, 4வது வீடு, நான் பின்பக்கமா வந்து கதவை திறக்கிறேன் என்றார். தச்சன் வாயிற்புறம் வர அவர் பின்புறமாக வந்து கதவருகில் அவனுடன் சேர்ந்து கொண்டு அவசரமாக கதவை திறந்து உள்ளே சென்றார். தச்சன் தயங்கி உள்ளே நுழைந்தான். அவன் பிரமித்தான். கதவுகள், அலமாரிகள், சட்டங்கள் எல்லாம் தேக்குங்க என்றான். இத பாரு, இந்த ஜன்னல்தான். தச்சன் அதை பார்த்தான். கண்ணாடி உடைந்திருந்தது. அதன் ஓட்டையின் உள்ளே திரை தெரிந்தது. மெதுவாக ஆடியது. அறைக்குள் இருப்பது தெரியாமல் அந்த திரை மறைத்தது. கண்ணாடி இருக்குதுங்களா? கண்ணாடியா? புதுசா போடுறதுக்கு கண்ணாடி இல்லையா? வாங்கிட்டு வரட்டுங்களா? இரு இரு. அவர் அறையில் தேடினார், யோசித்தார். சுவரில் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்த திருமண புகைப்படத்தை எடுத்தார். இந்தா, இதிலிருந்து எடுத்துக்க, கண்ணாடியை அப்புறம் போட்டுக்கலாம். போட்டோ நல்லா இருக்குங்களே, இதுதான் உங்க சம்சாரமா? கண்ணாடியை பிரிச்சுக்க. தச்சன் கண்ணாடி துண்டுகளை ஓரங்களில் சுத்தப்படுத்தி விட்டு அந்த புகைப்படத்தின் கண்ணாடியை பிரித்து அழுக்கு டேப் ஒன்றில் அளவு பார்த்து வைர ஊசியால் கோடு போட்டு சதுரமாக வெட்டி அதை அந்த ஜன்னலின் சட்டத்தில் பொருத்தி சுள்ளாணி தேடிக்கொண்டிருந்த போது திரை சற்று காற்றில் விலகி உள்ளே ஷைலஜாவின் கால்கள் தெரிந்தன. தச்சன் அதை பார்க்க தவறிவிட்டான். திரை மறுபடி மூடிக்கொண்டது. கொஞ்சம் வஜ்ர பசை இருந்தா ஓரத்துல ஒட்டிரலாம், ஸ்ட்ராங்கா இருக்கும். மத்ததெல்லாம் அப்படி ஒட்டி இருக்காங்களா? இல்லீங்க. அப்ப விடு, அந்த மாதிரியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க, வேற வேலை எதுனாச்சும்? நடைவண்டி, மேஜை, டெலிவிஷன் பெட்டி. வேலை இருந்தா கூப்பிடுறேன், நீ கிளம்பு. இந்தா, 50 ரூபாயை நீட்டினார். சில்லறை இல்லீங்களே என்று காதை சுரிந்தான். வெச்சிக்க. அதிர்ஷ்டத்தின் ஆச்சரியத்தில் காதிலிருந்து காது வரை சிரித்துவிட்டு சென்றான் தச்சன். அவன் சென்றதும் பிரபாகர் டெலிபோனை துடைத்தார். விஸ்கி கிளாஸையும் வாட்டிலையும் அலமாரிக்குள் அதனிடத்தில் வைத்தார். கண்ணாடி நீக்கப்பட்ட போட்டோவையும் சட்டத்தையும் சற்று யோசித்துவிட்டு பாத்ரூமுக்கு சென்று போட்டோவை சின்ன சின்ன துண்டங்கள் வரை கிழித்து ஃப்ரேமை கையில் வைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார். மிச்சமிருந்த கண்ணாடி துண்டுகளை மிக ஜாக்கிரதையாக பொறுக்கினார். ஒரு செய்தித்தாளில் அவைகளை சேர்த்து கொண்டு கண்ணாடி சட்டத்தையும் சேர்த்து கொண்டு பெரிய பொட்டலமாக கட்டி கொண்டார். வெளியே வந்து கதவை பூட்டுவதற்கு முன் யோசித்தார். பூட்டிவிட்டால் நான் வரும் வரை யாராலும் திறக்க முடியாது. நான் திரும்பி வந்து நானே திறக்கும் வரை காத்திருக்கும் இந்த செய்தியை எனக்கு அவர்கள் தெரிவிக்க வேண்டும். கதவை பூட்டாமல் வெறுமனே சாத்தி கொண்டு அவர் கிளம்பினார். மறுபடி வீட்டின் பின்பக்கம் சென்று வேலியை பிரித்து
காலிமனையில் நடந்து பின்பக்க தெருவுக்கு வந்து டாக்ஸி பிடித்தார். மாலை பிளைட்டில் பெங்களூருக்கு வந்து அசோகா ஹோட்டலில் தன் அறையில் படுக்கையில் களைத்து விழுந்தார்.